ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, நம்ம சாப்டர் வைஸாக ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து ரீசன்ட் டேஸ் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கில் கவனிக்க வேண்டிய சில முக்கிய விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் மிக முக்கியமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி, ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எந்த அளவுக்கு ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கில் முக்கியத்துவமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த சாப்டர் 63 நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கில் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸோட உங்கள் ட்ரேடிங்கை சேஃபாக கொண்டு போகிறதுக்கான பிராக்கெட் ஆர்டர், கவர் ஆர்டர் ஃபெசிலிட்டி இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா, நீங்கள் பார்த்துட்ருக்கிற வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணாலே போதும், ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ ரொம்ப சிம்பிள், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நம்ம ரியல் எஸ்டேட் எடுத்துப்போம். ஒருத்தர் வந்து ஒரு 100 ஃப்ளாட் வாங்கி வீடெல்லாம் கட்டி ரெடி பண்ணி வச்சுட்டாரு. ஸோ எவ்வளோ பேர் பணத்தை கொடுத்து அந்த இடத்த சொந்தமாக்கிக்கிட்டாங்க? இப்போ 20 பேர் சொந்தமாக்கிக்கிட்டாங்க, 30 பேர் சொந்தமாக்கிக்கிட்டாங்க அப்படின்னா, அப்போ அந்த இடத்துல 30 பேர் அந்த இடத்துல குடியிருக்க விரும்புகிறாங்க. ஸோ அதை மாதிரி தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இப்போ நிஃப்டி 50 ஸ்டாக்கு நமக்கு வந்து என்ன ப்ரைஸ் இருக்குது அப்படிங்கிறது இப்போ பாருங்கள். 29 ஜனவரி நேற்று முடிஞ்சதை எடுத்துக்கலாம். 10714 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 10767 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் ஹை போயிட்டு 10669 அப்படிங்கிற லோவில் கட் பண்ணாமல் 10739 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ என்ன லெவல் நமக்கு லாஸ்ட்டாக ட்ரேட் ஆகிற ப்ரைஸ் வந்து 10763. ஸோ இப்போ வந்து இந்த கான்ட்ராக்டை பை பண்ணிவிட்டு அதை செல் பண்ணாமல் நெக்ஸ்ட் டேக்கு ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அது எத்தனை பேர் அப்படிங்கிறத குறிக்கிறது தான் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. இது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் லாங் அன்வைண்டிங், லாங் ஷார்ட் கவரிங், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கணிச்சு ஸ்டாக்ஸை வந்து ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு எந்த அளவுக்கு அதிகரிக்குதோ அந்த அளவுக்கு அந்த ஸ்டாக் வந்து ஏறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ரைஸும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டையும் பேஸ் பண்ணி நிறைய ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், நான் கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன். நான் இப்போ ஜஸ்ட் இது ரொம்ப சிம்பிள், நீங்கள் வந்து nseindia.com போயிட்டு இதை வந்து நீங்கள் எங்கேயும் போய் தேடணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா nseindia.com போயிட்டு இங்கே ஹோம் பேஜில் ஈக்விட்டி டெரிவேட்டின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதில் ஒரு ஸ்டாக்கோ இல்லை ஒரு இண்டெக்ஸோ எது வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நான் நிஃப்டி 50 கொடுக்குறேன். ஸோ இங்கே பாருங்கள், இதில் வந்து உங்களுக்கு இது வந்து கான்ட்ராக்ட், உங்களுக்கு இதில் வந்து என்னென்ன கான்ட்ராக்ட், ஃபெப் மார்ச் எல்லா கான்ட்ராக்டும் இதில் இருக்கும். 10693 25 புள்ளிகள் உயர்ந்து தற்சமயம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நிஃப்டி 50. ஸோ இதோட ட்ரேடட் வால்யூம், ட்ரேடட் வேல்யூ, அதுக்கப்புறம் அண்டர்லையிங் வேல்யூ, மார்க்கெட்டோட லாட்டு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, ஸோ நேற்றுலேருந்து இன்றைக்கி சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, பர்சன்டேஜ் பேஸில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இங்கே இருக்கும். ஸோ இதுதான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இத்தனை பேர் வந்து இந்த நிஃப்டியை வந்து இந்த ப்ரைஸுக்கு வாங்கி ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அவங்க இன்னும் செல் பண்ணலை. அப்போ அத்தனை பேர் அந்த ஸ்டாக்ல வந்து ஆர்வம் காட்டும் போது அப்போ அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் அது நமக்கு சொல்கிற விஷயங்கள். இதில் நிறைய நுணுக்கங்கள் இருக்குது, நம்ம அதை ஒன்று ஒன்றையும் பார்க்கலாம். நான் எடுத்து வச்சுருக்கேன், வால்யூமை பேஸ் பண்ணி சில பேர் ட்ரேட் பண்ணுவாங்க. லைக் வந்து ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸும் வால்யூமே இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அப்போது புல்லிஷ் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸும் கீழே இறங்குது, வால்யூமும் கீழே இறங்குது அப்படின்னா அப்போ பியரிஷ் ட்ரெண்டு வந்து எண்ட் ஆக போகுது, ஸோ ரிவர்சல் வரப்போகுது அப்படிங்கிற அர்த்தம். அதே மாதிரி ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகி அந்த வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்போ அது பியரிஷ் ட்ரெண்டாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதே வந்து வால்யூம் டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா அப்போ புல்லிஷ் ட்ரெண்டு வந்து ப்ராபப்ளி எண்ட் ஆகி ஒரு ரிவர்சல் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம வால்யூம் பேஸில் கணிப்போம். அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேஸில் நம்ம கணிக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னாலோ இல்லை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னாலோ அப்போ அந்த இடத்துல மோர் ட்ரேட்ஸ் ஆன் லாங் சைட். ஸோ இது வந்து பாசிட்டிவாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் குறையுது அப்படின்னா அப்போ லாங்ஸ் ஆர் கவரிங் தேர் பொசிஷன், ஆல்சோ கால் லாங் அன்வைண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸும் அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் குறையும் போது அப்போ அந்த இடத்துல வந்து கவர் பண்ணுறாங்க, லாங் பொசிஷன் அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறத கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது அர்த்தம். அதே மாதிரி ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகியோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அப்போ அந்த இடத்துல ஷார்ட் சைட் அதிகமாக நடக்குது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல நிறைய பேர் ஷார்ட் செல் பண்ணதை கவர் பண்ணுறாங்க, அப்போ அதை ஷார்ட் கவரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம வந்து நிறைய டெக்னிக்கல் கால்ஸ் யூஸ் பண்ணுவோம், நிறைய சார்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாமே நமக்கு ஒரு டூல் அப்படின்னா இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம கேல்குலேட் பண்ணி ரெண்டுமே நமக்கு மேட்ச் ஆச்சுன்னா அப்போ நம்ம என்ட்ரி கொடுக்கலாம். இதை இன்னும் கிளியராக ரொம்ப சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளோட காட்டுறேன். இப்போ நான் வந்து ஈக்விட்டி டெரிவேட்டிவோட ஹிஸ்டாரிக்கல் சார்ட் எடுக்கிறேன். இப்போ நான் வந்து நிஃப்டி ஃபிஃப்டியோட ஹிஸ்டாரிக்கல் சார்ட் எடுக்கிறேன். இதில் நம்ம ஸ்டாக் வேணும்னா ஸ்டாக் செலக்ட் பண்ணிக்கலாம், ஃபியூ இண்டெக்ஸ் வேணும்னா இண்டெக்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் நிஃப்டி ஃபிஃப்டியோடது எடுக்கிறேன், 2019. ஸோ எனக்கு வந்து எக்ஸ்பைரி வந்து என்னோட எந்த மந்த் கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆக எந்த மந்தோட எக்ஸ்பைரி எனக்கு டீட்டெயில்ஸ் வேணுமோ அதை நான் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்து செக் பண்ணி கூட உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் நீங்கள் செக் பண்ணி கூட உங்களோட இதை நீங்கள் அனலைஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா அதுலேயும் இன்னும் டீட்டெயில்டாக வரும். இங்கே பாருங்கள், ஸோ நான் ஜஸ்ட் ஒரு 3-3 கான்ட்ராக்ட் எடுத்து வச்சுருக்கேன், நேற்று நடந்தது. இப்போ பாருங்கள், 29th January கான்ட்ராக்டு. இப்போ வந்து ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இங்கே பாருங்கள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு சேஞ்ச் ஆகிருக்கிறது. ஸோ இது நமக்கு தெரியும் போது நம்ம வந்து இப்போ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு குறைஞ்சிருக்கு, கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சிருக்கு அப்படின்னா அப்போ இதில் வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அப்போ அது ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த ஸ்டாக் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா அப்போ அது வீக்கிங் ஆகுது, வீக் கிடையாது, வீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அதே மாதிரி ப்ரைஸ் குறைஞ்சி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அப்போ அது வீக்காக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா அப்போ அது ஸ்ட்ரென்தனிங்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஸ்ட்ரென்தனிங்காக இருக்கும்போது நம்ம ஸ்ட்ராங்காக இருக்குன்னா பை பண்ணலாம், வீக்கிங்காக இருந்து வீக் ஆச்சு அப்படின்னா நம்ம செல் பண்ணலாம். ஸோ இதை வந்து நம்ம கவனித்து நம்ம பண்ணோன்னா அது நமக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடிங்காக அமையும். ஸோ இதை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூட நான் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள், அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதை நீங்கள் வந்து இந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் பண்ணி, இது வந்து ஃபார்முலாலாம் கிடையாது, நம்ம வாட்ச் பண்ணுறது தான். இது நீங்க வாட்ச் பண்ணி பாத்தீங்கனாலே உங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இதுல ஓபன் இன்ட்ரஸ்ட் இறங்குது, பிரைஸ் ஏறுது அப்படிங்கறதெல்லாம் விட அது என்ன ரீசனுக்காக இறங்குது அப்படிங்கறத தான் நாம அந்த இடத்துல அனலைஸ் பண்ணியே ஆகணும். சோ இப்போ வந்து நிஃப்டி 50 வந்து நேத்தை கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு ஓபன் இன்ட்ரஸ்ட் பாசிட்டிவா இருக்கு. சோ இன்னைக்கு வந்து இந்த ஸ்டாக் ஏறுது, இந்த நிஃப்டி 50 வந்து ஏற ஆரம்பிச்சிருக்கு அப்படினா அப்ப ஓபன் இன்ட்ரஸ்ட் பாசிட்டிவா இருக்கு. ஓகே, அதுக்கான காரணம் என்ன, ஏன், வேற ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான ரீசன் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் பாசிட்டிவாக இருக்குது, ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகுது, நம்ம பை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ அந்த இடத்துல ட்ரெண்டு நமக்கு எப்படி சூட்டாக இருக்குது, வேற ஏதாவது ஃபண்டமெண்டல் நியூஸ் நமக்கு சூட்டபுளாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை கேல்குலேஷனை நம்ம பயன்படுத்தி ஈஸியாக நம்ம ட்ரேட் பண்ணலாம். சிம்பிளாக நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கு இதுதான் நமக்கு வே. இன்னும் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கில் இருக்கிற ஒவ்வொரு நுணுக்கங்களை பற்றி தான் நம்ம ரீசன்ட் டேஸாக பார்த்துட்ருக்கோம். அதில் முக்கியமான இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றியும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக நம்ம
நம்ம ட்ரேடிங்கை கொண்டு போகலாம். ஸோ ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கை பற்றி நம்ம பார்த்த இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ அடுத்த சாப்டரில் இருந்து நாம் ஆப்ஷன்ஸை பற்றி பார்க்கலாம். ஐ திங்க் எனஃப் டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு மேலேயும் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கை பற்றி நம்ம நிறைய சொன்னோன்னா லைட்டாக வந்து உங்களுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாமல் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கை பற்றி இன்னும் ஏதாவது முக்கியமான தகவல்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா அதை வீக்கில் இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் கிளியராக பார்க்கலாம். ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு நம்பர். ஸோ அதை வந்து எத்தனை கான்ட்ராக்ட் வந்து கரண்ட்ல அவுட்ஸ்டாண்டிங்ல இருக்கு, ஓப்பன்ல இருக்கு அப்படிங்கிறத நமக்கு குறிக்கிறது தான் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நியூ கான்ட்ராக்ட் வந்து ஆட் ஆகுது அப்படின்னா, அப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா கான்ட்ராக்ட் வந்து ஸ்கொயர் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை, அதுல வந்து எந்த டிரான்ஸ்ஃபரும் இல்லை அப்படின்னா அப்போ கான்ட்ராக்ட் ஃப்ரம் ஒன் பார்ட்டி டு அனதர். அதே மாதிரி அன்லைக் வால்யூம்ஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இஸ் கண்டினியூஸ் டேட்டா அப்படிங்கிறது நம்ம இதெல்லாமே பேசிக்கா ஓபன் இன்ட்ரெஸ்ட் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய சில விஷயங்களா இருக்கு. சோ இதெல்லாம் தான் ஓபன் இன்ட்ரெஸ்ட் பத்தின சம் டீடைல்ஸ். சோ நீங்க ஃபியூச்சர்ஸ்ல ட்ரேட் பண்ணும்போது கால்ஸ், டெக்னிக்கல் அனலைசஸ் இது கூட இந்த ஓபன் இன்ட்ரெஸ்டையும் வாட்ச் பண்ணி உங்க ட்ரேடிங்கை நீங்க சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போங்க. இத பத்தின சந்தேகங்கள், இத பத்தின கருத்துக்களை கீழ இருக்கிற கமெண்ட்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. சோ இப்ப பார்த்த இந்த வீடியோ, இந்த இன்ஃபர்மேஷன் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும். நீங்கள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், ஃபியூச்சர் ட்ரேடிங் பற்றின முக்கியமான தகவல்களை கீழே இருக்கிற கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.